வனஜா அப்படின்னு சொல்றதை விட மெட்டி ஒலி லீலா அப்படின்னா தான் பலருக்கும் இன்னைக்கும் பரிச்சயம். 90s கிட்ஸ் ஆரம்பிச்ச இப்போ ரீடெலிகாஸ்ட்ல 2K கிட்ஸ் வரைக்கும் ரொம்ப பிடிச்ச சீரியல் ஆகியிருக்கு மெட்டி ஒலி. ஸோ இந்த மெட்டி ஒலி பத்தின நாஸ்டாலஜியான விஷயங்கள் அண்ட் இப்போ சன் டிவியில பிரியமான தோழியில சீதாமா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிட்டு வராங்க. ஸோ இந்த விஷயங்கள் பத்தியெல்லாம் அவங்க ஷூட்டிங் பரபரப்புல நமக்காக டைம் ஒதுக்கி காமதேனு மின்னிதழுக்காக பேசியிருக்காங்க வனஜா. மெட்டி ஒலி அப்படிங்கிற சீரியல் வந்து இப்போ கொரோனா டைம்ல மறுபடியும் போட்டாங்க. சோ அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எப்படி டெலிகாஸ்ட் பண்ணும்போது ஒரு வரவேற்பு கிடைச்சதோ வந்து திருப்பி ரீ டெலிகாஸ்ட் பண்ணும்போது வந்து ஆடியன்ஸ் மத்தியில் அவ்வளோ ஒரு ஓவர்வெல்மிங்கான ரெஸ்பான்ஸ் தான் வந்து இருந்துச்சு. நிறைய பேர் வந்து நாஸ்டாலஜியான விஷயங்களும் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சோ அந்த பாண்டிங் அப்படிங்கிறது குறிப்பா உங்களுடைய கேரக்டர் அப்படிங்கறது பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து மெட்டி ஒலி வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நாங்க எல்லாருமே வந்து அதுல வேற கேஸ்ட் இருந்தது ஆக்சுவலாவே. அதுக்கப்புறம் வேற கேஸ்ட் வந்து பண்ணாங்க. ஸோ அப்படி வந்து நாங்க பண்ணும்போது வெரி சீன்ஸ் எல்லாம் பாதி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அடுத்த சீன் ரீஷூட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. டெலிகாஸ்ட் டைம் ரொம்ப பரபரப்பா இருந்தது ஆக்சுவலா, பிகாஸ் அடுத்தடுத்த கேசட் வந்து போற ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. அப்போ வந்து ஒரு ஐ திங்க் டெலிகாஸ்ட் ஆயிட்டு ஐ திங்க் ஒரு 10 days 10 or 15 days சரியா தெரியல. ஸோ நாங்கள் ஸ்பாட்ல இருக்கும் போது ஆக்சுவலாக ஸ்கூல் வேன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். அப்போ வந்து நாங்கள் சீன்ஸ் அங்கே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இந்த பசங்க வந்து ஆக்சுவலாக வந்து அப்போ நானும் சரோ அக்கா அண்ட் காவேரி மேடம் நாங்கள் தானே அக்கா மூணு பேர் சீன்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு பசங்க சரோ அக்கா லீலா அக்கா அப்படின்னு வந்து அவங்க கூப்பிட்டு பேசும் போதே டேரக்டர் சார் வந்து சொன்னாரு கண்டிப்பா அந்த சீரியல் சக்சஸ் ஆகும் அப்படின்னாங்க. நான் கூட கேட்டேன் எப்படி சார்னா இப்போ பசங்க வந்து வித்தின் இந்த இதுலயே இவ்வளவு தூரம் பேரு வச்சு உங்களை கூப்பிடுறாங்கன்னும் போது கன்ஃபார்மா உங்களுக்கு இந்த சீரியல் சக்சஸ் தான் அப்படின்னாங்க. மெயின் அந்த சீரியல் சக்சஸ் ஆன காரணம் வந்து என்னோட ஃபீல் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஜென்ஸ் எல்லாருமே நிறைய மேல்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு சீரியல் வந்து பார்க்க ஆரம்பிச்சதை வந்து இந்த சீரியல் வந்து சொல்ல நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து சொன்ன காரணமே அதுதான், நாங்களே இந்த சீரியல் வந்து பார்க்குறோம் எல்லாமே லேடிஸ் சென்டிமெண்ட்ஸ், லேடிஸ் மட்டும்தான் சீரியல் பார்ப்பாங்கன்றத வந்து போய் அதுக்கப்புறம் மேல்ஸ் அவங்களும் வந்து பார்க்க ஆரம்பிச்சது இந்த சீரியல் தான். ஆக்சுவலா ஆண்கள் அதிகம் பார்த்த சீரியல் வெட்டி ஒலி அப்படின்னு சொல்லலாம். லீலா செல்வம் அதாவது லீலாக்கு மேரேஜ் சீக்வன்ஸ் அப்போ கூட வந்து எப்படியாவது வந்து ஏன்னா பிகாஸ் ஃப்ரைடே அன்னைக்கு ஃப்ரீஸ் வச்சுருந்தாங்க. நான் வந்து செல்வம் பார்க்கறது அந்த மண்டபத்தில் வந்து நான் கல்யாண கெட்டப்பில் வந்துட்டு அதுக்கப்புறம் செல்வம் பார்க்கறதோடு ஃப்ரீஸ் வச்சாங்க ஃப்ரைடே. இது அப்போ கூட வந்து 2 days கேப் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து மேல் அப்போ இருக்கிற ஜென்ஸ் எல்லாமே சேட் ஃபோன் பண்ணி இன்னும் 2 days இருக்கு நீங்கள் வந்து கதையை மாற்றி எடுக்கலாம், நீங்க வந்து இப்ப கூட டைம் இருக்கு, நீங்க வந்து செல்வம் கல்யாணம் ரவி வேண்டாம் அப்படின்னு சொன்னது சாரே எங்களுக்கு சொல்ல, அதுக்கு நாங்க ஊருக்கெல்லாம் வரோம் எப்படியாவது மேரேஜ் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் அப்போ எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க மீடியா நமக்கு. ஆமா இப்ப இந்த இப்ப இருக்கிற சோசியல் இது அப்போ அவ்வளவா கிடையாது. சோ நமக்கு அந்த சார் சொல்றதை வச்சுதான் நமக்கு தெரியும். ஆனா என்னன்னா இப்போ இந்த கோவிட் டைம்ல வந்து திரும்ப ரீடெலிகாஸ்ட் ஆனது எப்படி ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து எல்லாருமே வந்து எல்லா ஸ்கூல் படிச்சவங்க இவங்க எல்லாருமே வந்து இப்போ அகெயின் அந்த ரீடெலிகாஸ்ட்ல பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லாரும் பார்க்கும் போது எல்லாருக்குமே வந்து அப்போ நாங்க சாங்ஸ் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி சீன்ஸ் அப்பப்போ அவ்வளோவா எங்களுக்கு மைண்ட்ல இல்லை, பட் இப்ப நாங்க பார்க்கும் போது எங்களுக்கு அவ்வளோ வந்து எவ்வளோ எப்படி சொல்ல முடியல அவ்வளோ பிடிச்சிருக்கு எங்களுக்கு. ஸோ எல்லாருமே இப்ப இருந்தா வந்து லீலா அண்டு செல்வம் தான் ஹீரோ ஹீரோயின், இந்த சீரியல்லையும் அவங்க தான், அவங்கள வந்து இந்த மாதிரி நாங்க பிரிக்க. ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வரும்போது எங்களுக்கே வந்து ஓகே அவ்வளோ தூரம் வந்து பார்த்துருக்காங்க. அதாவது இப்ப என்னன்னா ரீடெலிகாஸ்ட் ஆகுறதே ஒரு பெரிய பிகாஸ் ஐ திங்க் 5th time நினைக்கிறேன் ரீடெலிகாஸ்ட். அது மெட்டியூல வந்து வெவ்வேறு சேனல்ஸ் ஒன்று அதுக்கப்புறம் அகெயின் இங்கேயும் சன்லையும் டெலிகாஸ்ட் ஆனது. பட் இந்த அளவுக்கு ரீச் ஆ இந்த கோவிட் டைம்ல வந்து அவ்வளோ ரீச் ஆயிருக்கு. எங்க போனாலும் திரும்பவும் அகெயின் மெட்டியூலி அந்த ஒரு தாகம் வந்து எங்களுக்குமே நிறைய சீன்ஸ் பார்க்கும்போது நிறைய மெமரிஸ் இருந்தது. பட் லீலா செல்வம் கட்டு ரொம்பவே ரீச் ஆயிருக்கு இப்போ இந்த இந்த கோவிட் டைம்ல எல்லாரும் பார்த்த வரைக்கும் நல்ல ரொம்ப. எனக்கு நிறைய சாங்ஸ் எல்லாம் வந்து எடிட் பண்ணி இன்ஸ்டா நானும் செல்வமும் அப்ப இருக்கிற சீன்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி இன்ஸ்டால சாங் எல்லாம் அவர் பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு ஒரே எங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்றது இல்லை, பட் ரொம்ப சந்தோஷமா இருந்தது பிகாஸ் இப்ப இருக்க ட்ரெண்டிங்க்கு நாங்க கூட போயிருக்கோம் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா இன்னும் எத்தனை டைம் வந்து ரீடெயில காஸ்ட் பண்ணாலும் நாங்க பாப்போண்டா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து மெட்டி ஒலிக்கு இருக்காங்க அப்படிங்கறதா உண்மை. இல்ல என்னோட சன்னோட மதர் இவங்களா சன் மிஸ் சன்னோட கோ அவங்க இருக்காங்களே ஸ்கூல்மேட்ஸ்
அவங்களோட மதர் எல்லாம் சொல்லிட்டு இப்பவுமே வந்து அகெய்ன் யூடியூப்ல வந்து திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துட்டு இருக்கோம் நாங்க. இது ரெகுலராவே வந்து ரெகுலரா பாத்துட்டு இருக்கோம். நான் சொல்ல முடிஞ்சிடுச்சு அப்படின்னு இருந்தாலும் நாங்க பாப்போம், ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குறோம் அப்படின்னாங்க. கேட்க சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே ஒரு கெரியர் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம எவ்வளவு நாள் நடிச்சாலும் எத்தனை சீரியல் பண்ணாலும் ஏதோ சில சீரியல்ஸ் மட்டும் தான் சக்சஸ் ஆகும். நிறைய பேருக்கு ஆனாலும் இந்த அளவுக்கு கிடைக்குமான்றது தெரியல. பட் காட் கிஃப்ட், அது நான் அதுதான் நினைக்கிறேன். பிகாஸ் அவர் அவங்க காடோட அந்த ஏன்னா அந்த டைம்ல வந்து பயங்கரமா இருந்தது. பிகாஸ் நானே வந்து அந்த ஆர்டிஸ்ட் சேஞ்ச் ஆகும் போது நான் நடிப்பேனானு எனக்குமே தெரியல. ஏன்னா பிகாஸ் டோட்டலா சேஞ்ச் பண்ணுவாங்கதான் நான் நினைச்சேன். பட் திருமுருகன் சார் வந்து லீலா, நீங்க தான் லீலா, அது எந்த சேஞ்சும் கிடையாதுன்னு சொன்னாங்க. சூப்பர் சூப்பர். இந்த சீரியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அக்கா தங்கச்சி உங்க எல்லாருக்குமே வந்து நிஜத்துலயும் வந்து ஒரு சூப்பரான பாண்டிங் வந்து இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இதுல வந்து உங்களோட தங்கச்சி விஜய் உமா அவங்களும் வந்து நடிச்சிருந்தாங்க. சோ இப்போ அன்பார்ச்சுனேட்டா வந்து இப்போ அவங்க நம்ம கூட இல்ல, 1 இயர் வந்து ஆக போகுது கிட்டத்தட்ட. சோ இப்ப வரைக்குமே வந்து அவங்கள ரெகக்னைஸ் பண்றது அப்படிங்கறது வந்து மெட்டியோடி சீரியல்ல நீங்களே பாத்துருப்பீங்க அந்த ரெஸ்பான்ஸ். சோ அவங்க இல்லாத அந்த 1 வருஷம் அப்படிங்கறது வந்து எப்படி இருக்கு? இல்லாதது அப்படின்னு சொல்றது ரொம்ப அப்பப்போ வந்து நினைப்போம். பட் நான் எனக்கு என்னன்னா அப்பப்போ நான் எதுவும் அவ இருக்கிறான்ற ஒரு ஃபீல்லே தான் நான் இருக்கிறேன், டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. ஏன்னா சம்டைம்ஸ் ஏதாவது நம்ம நினைச்சோம்னா அந்த ஃபீல் எப்படி ஆயிடுதுன்னா நமக்கு குழந்தைங்களை பாதிக்குது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலா. நம்ம திடீர்னு ஆனா அது எப்படி நைட்டு சொல்லுவாங்களே, நைட்டு திடீர்னு மிட் நைட்ல உட்காந்து எவ்வளவு நாள் அழுதுட்டு இருக்கேன் நான், அது என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் தெரியும் என்னோட ஃபீலிங் என்ன எது, நான் எதுக்காக அது திடீர்னு நினப்பு வந்துடும். நம்ம என்னதான் ஷூட்டிங் அந்த ஒரு இது போயிட்டு இருந்தாலுமே சடனா உட்காந்து அழுதுட்டு இருப்பேன், அது சொல்ல முடியாது. ஏன்னா நினைச்சிட்டு இருக்க அப்புறம் திடீர் ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வரும்போது போட்டோஸ் ஏதாவது பார்க்கும்போது எல்லாமே ஞாபகம் வந்துடும். ஸோ அப்புறம் பசங்க முன்னாடி நம்மளால அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியாதுன்றதுனால ரொம்பவே இதா பண்ணலாம். போன்ல கூட நான் உமா போட்டோஸ் பாக்குறது இல்லை. என்ன பார்த்தா உடனே ஞாபகம் வந்துருட்டு நான் அது என்னுடைய இதெல்லாம் எல்லாமே வந்து ஆஃப்டர் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் என்னுடைய இது. பிகாஸ் ரொம்பவும் அந்த கவலையை மனசுல பிகாஸ் எது இருந்தாலும் ஒட்டோமேட்டிக் அழுதாலும் அழுதுருவேன், பேசினாலும் பேசுறேன். பிகாஸ் மனசுக்குள்ள வச்சுக்க மாட்டேன். என்னுடைய இது எல்லாமே அந்த எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நானே உட்காந்து பார்க்கும் போது எனக்கு ரொம்ப இப்ப வரைக்கும் அப்படிதான் நடக்குது. பட் இருந்தாலும் எனக்கு என்னன்னா அவ இருக்கிறா அப்படின்ற ஒரு மைண்ட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கு அடுத்தடுத்து ஃபேமிலிஸ் அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறதுனால குழந்தைனா பிகாஸ் என் பொண்ணுலாம் இப்பவுமே வந்து திடீர்னு பார்த்தா பிகாஸ் என் உமா என் வீட்டுலதான் இருந்தா. ஸோ ஒவ்வொரு அந்த ஒரு டைம்ல ஸோ ஒவ்வொரு விஷயமும் அவ இங்க இருந்தது அங்க படுத்தது அவ எங்க பேசினது அந்த சோஃபால உட்காந்துட்டு எல்லாமே ஞாபகம் வரும்போது வந்து அங்க அவ திடீர்னு சொன்ன சித்தி இங்க பாக்குற மாதிரி இருக்குமா, நான் சொன்ன சித்தி இங்க எங்கடா இருக்கு, அவளுக்கு அவளுக்கு ஒரு ஏதோ இங்க இருக்கிறாங்க பாக்குறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் அவள் அப்போ அப்பதான் நினைச்சேன். மேபி நம்ம பேசுறதுனால அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்கா என்ன எதுன்னு தெரியல. ஸோ அதுல இருந்து நான் சரி கொஞ்சம் வேண்டாம், ரொம்ப பேச வேண்டாம், குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு இல்ல, இங்கதானே சித்தி இருந்தாங்க இங்கதானே உட்காந்துருந்தாங்க அப்படின்னு பேசும்போது சரி வேண்டாம் அந்த ஒரு இதுக்கு அவங்க மைண்டு கொண்டு போக கூடாதுன்றதுக்காக ரொம்ப இப்போ பார்த்து 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 பேச வேண்டியதா ஒரு சூழ்நிலை. பட் என் தம்பி சாரி என்னோட பையன் அவனுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இல்லைன்றதே அடிக்கடி வீடியோ கால் போட்டு பேசலான்னுவான். நான் சரி இது உமா சித்திக்கு ஃபோன் பண்ணுங்க நான் வீடியோ கால். அவனுக்கு எப்பவுமே என் பையனுக்கு எப்பவுமே என்னன்னா இப்ப நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல போடுவான் என்ன பண்ற ஏன் பண்ண ஏதாவது ஒன்று கேட்பான். அடிக்கடி உமா நம்பருக்குலாம் வீடியோ கால்ல அட்டன் போய் போட்டிருக்கான். நான் கூட கேட்டு என்னடா பண்ணிட்டு இல்ல உமா சித்தி நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே எனக்கு தெரியல, இல்லடா பேசலாம் அப்படின்னு. ஒரு நாள் அப்புறம் போட்டோஸ் நம்ம பூல அவங்க அம்மா வீட்டுல இது பண்ணும்போது தான் ஏன் வைக்கிறீங்க தாத்தாக்கு வைக்கிற மாதிரி ஏன் சித்திக்கு வைக்கிறீங்க எல்லாம் நிறைய கேள்விகள் கேட்டு அப்போ என்ன அவங்க இல்லையா போயிட்டா இப்படி அவனா தெரிய ஆரம்பிச்சு இப்போ ஓரளவுக்கு சைலண்டா இருக்கிறோம். பட் அப்பப்ப கேட்பான் உமா சித்திட்ட பேசுறேன். அந்த குழந்தைங்கன்றது ஒரு விஷயம் இருக்கும்ல அது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ப முடியல இப்போ ஒவ்வொரு நேரம் நினைச்சு பார்க்கும் போது எப்படி அது நடந்ததுன்றதே இப்போ வரைக்கும் தெரியல. சடனா ஒரு 2 எனக்கு தெரிஞ்சு செகண்ட்ஸ்ல நடந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு அது என்ன தெரியல.
கண்டிப்பா என்னைக்குமே வந்து அவங்க மெமரிஸ் எல்லாம் நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்ல. இப்ப வந்து உமா விஷயத்துல ஒன்னு சொல்றது என்னன்னா, தயவு செஞ்சு யாருமே வந்து ப்ரிகாஷன்ஸ் வந்து நீங்களா மெடிசின்ஸ் எடுத்துக்காதீங்க. ஒட்டவிட்டிஸ் போய் பாருங்க, இன்னும் டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி நம்ம பயந்துட்டே இருந்தா வேலைக்காகாது. அவளுக்குமே வேணா டாக்டர்கிட்ட போறதுக்கு ரொம்ப யோசிப்பா. மெடிசன் நம்ம நினைக்கிறோம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம இதை மாட்டு தானே நம்ம ரெகுலரா போட்டுக்கிறோமே நம்ம நினைக்கலாம். பட் அந்த டேப்லெட்டே நமக்கு சம்டைம்ஸ் அது வேற விதமா இருக்கும். நார்மல் டேப்லெட்டா தான் இருக்கும், ரெகுலர் ரெகுலர் டேஸ்ல போடுறதா கூட இருக்கலாம். பட் பிளீஸ் கன்சல்ட் டாக்டர் கன்சல்ட் பண்ணி பண்றது பெட்டர்னு எனக்கு தோணுது. ஏன்னா நமக்கு எல்லாருமே டாக்டர்கிட்ட போனா நம்ம இப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்கன்ற எண்ணத்தை விட்டுட்டு போய் பாக்குறது பெட்டர். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப பேக் டு உங்களுடைய ஒர்க் அப்படின்னு சொல்லி வந்தேன்னா, மெட்டி ஒலி வனஜா மாதிரி வந்து சின்ன திரையில எப்படி உங்களுக்கு எல்லா கேரக்டர்ஸும் வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஃபேமிலியரா இருந்துச்சோ, அது மாதிரி வந்து நீங்க பெரிய திரையில வந்து கேரக்டர்ஸ்மே வந்து ஆடியன்ஸ்க்கு ஃபேவரட் ஆனது அப்படின்னு வந்து சொல்லலாம். சிங்கம் படத்துல உங்களுடைய கேரக்டர் சின்ன போர்ஷன் தான் இருந்தாலும் வந்து இப்ப வரைக்குமே வந்து உங்களுடைய அந்த நெகட்டிவ் சைடு கேரக்டர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிடிச்சது. போர்ஷன் பண்ணதுக்கு எல்லாம் திட்டினாங்க எனக்கு பிடிச்சி. ஆக்சுவலா ஏன் இந்த மாதிரி ஒரு, ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது இந்த மாதிரி ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டாங்க. பட் எனக்கு அப்போ எனக்கு வந்து பதில் ஆன்சர் இல்லை. பட் ஒரே ஒரு ஆன்சர் மட்டும், பிகாஸ் ஆஃப் ஹரி சார். ஏன்னா ஹரி சாருக்கு வந்து ரொம்ப வருஷம் தெரியும், தெரியும் மீன்ஸ் நான் வந்து ஆக்சுவலா சரண் சார் மூவி பண்ணும்போது இஸ் எ கோ டைரக்டர், ஸோ அதனால தெரியும். அதனால அவருக்குன்னா இஸ் வந்து ரொம்ப அவருக்கு மெட்டி ஒலி வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீரியல் அவருக்கு. ஸோ அதனால அவருக்கு மெட்டி ஒலி அவருக்கு எப்பவுமே அவர் சொல்லிட்டு இருப்பாங்க நல்லா. அது டேரக்டர்ஸ் எல்லாமே டேரக்டர்ஸ் சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். ஆச்சிமாக்கும் சரி ஹரி சாருக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சீரியல் இது. ஸோ அவர் வந்து எப்பவுமே ஒவ்வொரு எபிசோடு முடிஞ்ச அப்புறம் ஃபோன் பண்ணி இது நல்லா இருக்கு எல்லாம் சொன்ன ஒரு பர்சன் தான் அவரு. அவருக்கு என்னன்னா அந்த சீன் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு ஓ லீலாவா கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கு போல அப்படின்னு நினைக்கணும். பட் அவ்வளோ ஒரு ஃப்ராடா இருக்கு அப்படின்னு இருக்கணும்ன்ற விஷயம் எனக்கு தெரியாது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்குமே தெரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரொம்ப டியர்ஸ் தான் இருந்தது எனக்கு. ஐயோ நமக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்தாங்களேன்னு நினைச்சேன். பட் என்னன்னா ஒரு ரவுடியோட வைஃப்னு சொன்னாங்க தவிர இப்படி எல்லாம் வந்து இருக்கும் சொல்லி அங்க போய் வேற விதமா நடந்தது. பட் என்னன்னா அப்ப நான் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு வந்து ஆஃப்டர் மெட்டூலி லீலா அதுக்கப்புறம் சிங்கம் அப்படிதான் வருது. சிங்கம் ஒண்ணு போட்டு நம்மளும் அந்த ஒரு சக்சஸ்ல ஒரு விஷயம் இருக்கும்ன்றது ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ சோ மச், உங்களோட பிஸி ஷெட்யூல்ல வந்து எங்களுக்காக டைம் கொடுத்து ரொம்ப சூப்பரா கலகலன்னு பேசுனீங்க. தேங்க்யூ சோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ பிரியா, தேங்க்யூ சோ மச், பை பை.